அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை முடிவுகள் வந்து எப்போ வந்து வெளியாக போகுது என்பதை பற்றி அமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரேஷன் கடை குடோன் எல்லாமே செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு எல்லாமே திருட்டு போகுது இல்லையா. ஸோ அது எல்லாமே செக் பண்ணுறது வரும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டை வந்து வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து சந்திக்கும் போது என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாம் திருட்டு போகுது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணின்னு இருக்கோம். ஸோ வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 38 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட்டு வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட வரியாக தான் வந்து வெளியிடுவோம். ஸோ ரிசல்ட்டு வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேப்பரில் வந்து அட்வைஸ்மெண்ட் வந்து கொடுப்போம். எந்த மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து அட்வைஸ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் எல்லாமே நாங்கள் வந்து தேர்வு செஞ்சிட்டோம். ஸோ அந்த தகுதியானவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரிசல்ட்டை வந்து நாங்கள் மாவட்ட வரியாக வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ வந்து இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பீஸிலான வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். Thank you.